ஹாய் எவ்ரிவன், 2024 என்னோட 54th இயர். அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, என்ன இந்த வயசில் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டிசிப்ளின் இருக்குது, எப்படி எனர்ஜி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, யாராவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே நான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிடுவேன், ஆமாம் எப்படி இருக்குது, ஏன்னா இருக்கிறது நல்லா இருக்குது. ஸோ நம்ம அந்த பாயிண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணாமல் உலகத்தில் வேற யாருக்காவது கூட அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா. அதனாலதான் லேப்டாப்பும் கையுமா இங்க வந்து நினைக்கிறேன். 25 வருஷ பயணத்துல நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா 5 மேஜர் பாயிண்ட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்ட பாடம் கிராட்டிடியூட். நம்ம வாழ்க்கையில இந்த ஃபிட்னஸ் ஜேர்னில நிறைய பேர் நம்மளோட பயணம் செய்வாங்க. அவங்க எப்பவுமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க மேல நம்மளுக்கு இருக்கிற அந்த கிராட்டிடியூட் என்னைக்குமே இருக்கணும். பட் இன்னொரு விஷயமும் நம்ம மனசுல வச்சுக்கணும், வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு, நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபிட்னஸ் ஜர்னில நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவங்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஏன்னா நம்மளோட நீட்ஸ் மாறிட்டு இருக்கு இல்லையா. சோ கிராட்டிடியூட் இருக்கலாமே தவிர ஒரு கில்ட்னால நம்ம வந்து வேற யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க கூடாது அப்படின்ற ஒரு அப்ரோச் வந்து எனக்கு ஒர்க் ஆகல. சோ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ஒரு பர்டிகுலர் ஹெல்ப் வந்து யாராவது ஒருத்தர் கொடுக்க முடியும், அண்ட் அவங்க நம்மளுக்கு அக்சசிபிளா இருக்காங்கன்னா we have to ask them for help. Nothing wrong with that. ரெண்டாவது பாடம் என்ன தெரியுமா, most of the people வந்து நம்மளோட அப்பியரன்ஸ் தான் பார்ப்பாங்க. நான் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்ன உடனே, ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் வந்து ஒரு அப்பியரன்ஸ் பேஸ்ட் ரிசல்ட்டா இருக்கு. நம்மளோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் அவங்களால ஜட்ஜ் பண்ண முடிய மாட்டேங்குது, நம்மளோட சைஸை பார்த்துட்டு நம்மளோட ப்ரோக்ரஸ் அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அவங்களெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணணும். அவங்க வந்து ஒரு அப்பியரன்ஸ்டு பேஸ் காரணத்துக்காக தான் ஒர்க் அவுட் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க சொல்ற பேச்சை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று வச்சுக்க, இந்த ஸ்லிம் அண்ட் செக்ஸி பாடி இல்லைன்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்பலாம் அடிவாங்க ஓகே. ஆனால் நம்ம பாடியில் ஸ்ட்ரென்த் இல்லை, இல்லை மொபிலிட்டி இல்லை அப்படின்னா 100% நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒரு பெரிய அடிவாங்க. மூணாவது பாடம் எனக்கு ரொம்ப முக்கியமான பாடம், நம்மளோட மைண்ட் இருக்கே அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். மைண்ட் ஓவர் பாடி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன் என்னோட இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். ஆனால் இது ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக இருந்தாலும் இது ஒரு டேஞ்சரஸ் வெப்பன், ஏன்னா இது ஒரு டபுள் எட்ஜ் சோர்டு. நம்மளுக்கு வந்து நம்மளோட மைண்டையும் புரிஞ்சுக்கணும், நம்மளோட பாடி அப்பப்போ ஒரு வார்னிங் கொடுக்குமே, வேணாம் இதெல்லாம் பண்ணாத, இதுக்கு நீ ரெடி இல்லை அப்படின்னு சொல்லும் பாருங்க, அப்போ வந்து கேட்டுக்கணும். வி மஸ்ட் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் எப்போ லேசினஸ் எப்போ வந்து ஒரு ஜெனுவின் வார்னிங் அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் ஒரு பெரிய மேஜர் அடியெல்லாம் வாங்காம அப்படியே வந்துட்டேன் நான். எப்போ நான் இந்த கிளாரிட்டியை மிஸ் பண்ணுவேனோ அப்போ டெஃபினட்டாக அடி வாங்குவேன். ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் திஸ். அண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இன்னும் சம்பாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை, அது நம்மளோட உரிமை. நிறைய வேலை இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணதுக்கு டைம் இல்லைன்னா என்னோட ரெஸ்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் போய் ஒர்க் அவுட் பண்ணேன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகும் ஓகே. ஸோ ரொம்ப ஒர்க் இருக்கும்பொழுது ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, எப்போ டைம் இருக்கோ அப்போ திரும்பி வந்து போய் ஒர்க் அவுட்டை பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி தான் இப்போ எனக்கு இருக்கிற குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுத்துருக்கு. இந்த ஓவரா அப்சஸிவா இருக்கிறது வந்து இட் வுட்ன்ட் ஹவ் கிவன் மீ திஸ். நாலாவது வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா, நம்ம கூட கொஞ்சம் கைண்ட் பீப்புளை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கைண்ட்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்த வச்சுன்னா ஃபண்டாஸ்டிக்னு கை தட்டுவாங்களே, அது இல்லை. சில பேருக்கு அது பிடிச்சிருக்கலாம், எனக்கு வந்து அது இட்ஸ் நாட் அ வெரி அப்பீலிங் திங். கைண்ட் பீப்புள்னா நான் யார் சொல்றேன்னா, நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கோம்ல, அந்த மாதிரி சமயத்துல நம்மளை வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலா இருக்காத, அவ்வளோ ஹார்ஷா இருக்காத, கொஞ்சம் கைண்டா இரு, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க, ப்ரோக்ரஸ் வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ற பீப்புள் இருக்காங்க பாருங்க, அவங்க நம்மளோட இருக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்மளை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஒரு அன்ஹாப்பி ஜேர்னி ஆயிடும். தி ஃபிஃப்த் லெசன் என்ன தெரியுமா, ரொம்ப முக்கியமான லெசன், இதெல்லாம் நீங்க சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க. இந்த கோட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா, your workout is not a punishment for what you ate yesterday. It is a celebration of what your body can do. நான் நேத்து வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அதனால இன்னைக்கு போய் வொர்க் அவுட் பண்றேன், நேத்து நான் பிரியாணி சாப்பிட்டேன் அதனால. சோ வொர்க் அவுட்டை வந்து நம்ம ஒரு பனிஷ்மெண்ட்டை பார்த்தோம்னா அதுல இருக்கிற அந்த ஜாய் அப்படியே வி கில் இட். ஆனா நான் ஒர்க் அவுட் பண்ண போகும்போது என்னால என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியுதா, பண்ண முடியல, ஏன் பண்ண முடியல, ஓ அப்படின்னா நான் அதை பண்ணேன்னா இதை பண்ண முடியுமா, ஆனா நான் இதை பண்ணணுமா,
Yay! Exactly 3 minutes. Super! Sabma. These are all achievements. All see. Yes. Achievements. Sammaya panni. Challenge. In the Madhuri conversation, irukku paarenga. It is a very curiosity-based conversation. அப்படி இருந்துச்சுனா நம்மளோட ப்ரோக்ரஸ் வந்து சேஃபாகவும் இருக்கும், ஸ்டெடியாகவும் இருக்கும். இந்த 5 points தான் எனக்கு வயசாக ஆக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 points வந்து ஒர்க் அவுட்டுக்கு மாத்திரம் அப்ளை ஆகலைல்ல, நம்ம வாழ்க்கைக்கும் அதானே அப்ளை ஆகுது. யோசிச்சு பாருங்கள். கிராட்டிடியூட், அதுக்கப்புறம் மைண்ட் ஓவர் பாடி, நம்மளை சுற்றி கைண்ட் பீப்புள், அப்புறம் வேற என்ன பாயிண்ட், இதுக்கு தான் லேப்டாப் கையில் வச்சுக்கணும்னு சொல்கிறது. மற்றவங்க வந்து நம்மளை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அதை இக்னோர் பண்ணுறது. கடைசியாக அது ஒர்க் அவுட் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். அதாவது நம்ம என்ன டியூட்டியாக இருந்தாலும் அதை பனிஷ்மெண்ட்டாக பார்க்காம ஒரு க்யூரியாசிட்டியோட பார்த்தோம்னா லைஃப் இஸ் அ மச் ஹாப்பி ஒன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் எதுக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன், அதான் சொன்னேன் எல்லாம் ஆரம்பத்துலையே. இந்த பாயிண்ட்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுனால உலகத்தில் யாருக்காவது எங்கேயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஹோப் இட் ஹெல்ப்ஸ் யூ கீப் யுவர் லைஃப் சாட்டிஸ்ஃபைட்.